press the bell icon on the YouTube app and never miss another update.
ஏண்டா வேலைக்கு போலையா? அப்பா நல்லா வேலைக்கு போலப்பா, என்ன மாதிரி பசங்களாம் எப்படி படிக்கிறாங்க? என்னையும் படிக்க வைங்கப்பா, நானும் ஸ்கூலுக்கு போறேன்பா. டேய் ஸ்கூலுக்கா? வேலையை பாரு, ஸ்கூலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா என்னால் வேலைக்கு போக முடியாது, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு வருவேன். நீ வேலைக்கு போகாம சீட்டு ஆடிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஊதாரித்தனமா வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடாக இருந்துட்டு இருக்கியே. ஒன்று செய், நீ தண்ணி அடிக்கிறல்ல, எனக்கும் வாங்கிட்டு வா, நானும் நீ சேர்ந்து சீட்டு அடிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். அப்படின்னா தான் நீ திருந்துவ. அப்பனே எழுத்து பேசுறியா? எரிமலையே நீ எழுந்து வா, எரிகடலே நீ நடந்து வா, தீமைகள் தீயில் கருகட்டும், தீயவர் உள்ளம் திருந்தட்டும். லட்சியமடா நிச்சயம் வெல்வோமடா, ஜாதி மதம் நமக்கு இல்லடா, அடனையும் நானும் சொந்தம் தானடா. வெற்றி லட்சியமடா நிச்சயம் வெல்வோமடா, ஜாதி மதம் நமக்கு இல்லடா, அடனையும் நானும் சொந்தம் தானடா. மடா
மடா, நிச்சயம் வெல்வோமடா, ஜாதி மதம் நமக்கு இல்லடா, அடனையும் நானும் சொந்தம் தானடா, வெற்றி லட்சியமடா, நிச்சயம் வெல்வோமடா, ஜாதி மதம் நமக்கு இல்லடா, அடனையும் நானும் சொந்தம் தானடா. என்னப்பா இது காத்தே வரல, ஒரு இலை கூட அசைய மாட்டேங்குது. என்னடா பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கடா. டேய் மச்சான், இவ்வளவு பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் அப்பா அம்மா சாப்பாட்டுல உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப கேவலமா இருக்குடா. நாம பேசாம வெளியூர் போய் ஒரு நல்ல வேலையை தேடிக்கலாம்டா. என்னடா மச்சான், நான் சொல்றது சரிதானே? ஆமாடா, நீ சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான்டா மச்சான். ஆனா வெளியூர் போறதுக்கு பணத்துக்கெல்லாம் என்னடா பண்றது? கவலையே படாதரா, அதுக்கெல்லாம் நம்ம நண்பர் இருக்கால, அவங்ககிட்ட கேட்டா ஒரு வழி கிடைக்கடா. எனக்கு அதுதான் சரின்னு தோணுது. பார்க்கலாம், அவனே வந்துட்டான்டா, அங்க பாரு. டேய் வாடா மாப்ள, இவ்வளவு நேரம் உன்ன பத்த பேசிக்கிட்டு இருந்தா. எங்கடா ஆளே காணா? ஏய் வாடா மச்சான், வா வா. அதான் மச்சான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா, என்னடா விஷயம் சொல்லுங்கடா. இல்லடா மச்சான், அது வந்து என்னடா இப்படி யோசிக்கிறாங்க? சொல்றா, எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வந்துடா மச்சான், நாங்கெல்லாம் வெளியூர் போய் வேலை தேடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்டா, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவ்வளவுதானடா? ஓகேடா, நாளைக்கு காட்டு கோயில் கிட்ட வாங்க, கண்டிப்பா நான் தரேன். உன்னைத்தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கோம்டா. கண்டிப்பா தரேன். சரிடா மச்சான், நீ எங்க கூட வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டா. டேய் மச்சான், இந்த ஊர்ல இருந்து எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர முடியாது மச்சான். நீங்க மட்டும் நல்லபடியா போயிட்டு வாங்கடா. என்ன? சரிடா மச்சான். நான் பாட்டு பாடி ஜெயிச்ச பணம் 10,000 ரூபாய் இருக்குடா, தரேன். காலையில காட்டு கோயிலுக்கு வந்துருங்கடா, பணம் தரேன்டா மச்சான். சரிடா மச்சான். சரியா? ஓகே மச்சான், கண்டிப்பா தரேன்டா. தேங்க்ஸ். ஓகேடா. சரிடா. சரி மச்சான். ஓட் போடுடா. போனவனுங்களை வேற இன்னும் காணுமே. தமிழ்நாட்டுல ஒரு பாட்டே இருக்கு தெரியுமா? ஏண்டா அந்த பாட்டை நீ இது வரைக்கும் கேட்டது இல்லையா? வாழை மீனுக்கு விலங்க மீனுக்கு கல்யாணம், அது மாதிரி அதுங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து குடும்பத்துல லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்து அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பார்த்து அதுங்களுக்கு வயசாகி முதுமையான பிறகுதான் நாம அதுங்களை புடிச்சு சாப்பிடணும். இப்படி அப்பாவி மீன் குஞ்சுங்களை புடிச்சு கொண்டு போட்டிருக்கே உனக்கெல்லாம். நம்ம சட்டத்திலே இடம் இல்லாத ஒரு கேஸ் அமுல்படுத்தி நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் போல தெரியுதாடா. அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சுடா, பயமா இருக்குடா, ஓடா. சரி சரி, ரெண்டு பேரும் வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான பெண்கள் கணக்கெடுப்பு வேலை இருக்கு. வாங்க வாங்க, எடுத்துக்கோ, பாத்து பாத்து, வா வா, என் கையை பிடிச்சிக்க, கீழே பாத்து வா. மெதுவா மெதுவா போன. ஏய் எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டுங்கடா. வாங்கடா. எத்தனையோ பொண்ணுங்களை எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் மனசுல நினைச்சது அந்த பண்ணையார் பொண்ணு மங்கையே தான். அதனால தான் உங்களெல்லாம் வர சொன்னேன். ஆனால் அந்த கடவுள் அவரும் ஒன்று நினைப்பாரு, நாமும் ஒன்று நினைப்போம், அதுதான் விதிங்கிறது. அதனால தான் நான் உங்களெல்லாம் வர சொன்னேன். இந்த ஊரில் காலேஜுக்கு போய் படிக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான். அப்புறம் இந்த ஊரில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் உங்கள் எல்லாரையும் இங்கே நான் வர சொல்லியிருக்கேன்.
இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்க இருந்தாலும் அந்த பண்ணையார் பொண்ணு மங்க மேலதான் எனக்கு ஆசை அதிகம். அதுக்கு ஒரு வழி இருக்கு, வாங்க. ஏ மச்சான், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க பேரையும் பெரிய லிஸ்டா போட்டு அத ஒவ்வொரு சீட்ல எழுது. அத அந்த சாமி முன்னாடி போய் நாம எல்லாரும் குளிக்கு போடுவோம். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாருங்கிறத அந்த சாமியே முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் என்னோட காதல் பயணத்தை நான் சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றேன். இங்க பாருங்கடா, உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒன்னு சொல்றேன். மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்த உடனே காதலின்னு மனைவியினும் ஒரு நிமிஷத்துல முடிவெடுத்துடுறோம். அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுல பெருசா சந்தோஷம் கிடைக்காது. அதே மாதிரி அந்த காதலி நமக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு வருஷ கணக்குல நம்ம வெயிட் பண்றோம். அது மட்டும் இல்ல, இதனால நிறைய தற்கொலைகளும் நடக்குது. அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம்ம அந்த சாமி கிட்டயே பாரத்தை போட்டுருவோம். போட்டுட்டு நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி மனசுக்கு பிடிச்ச பொண்ண அந்த சாமியே முடிவெடுத்து கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சாமி கொடுக்குற பொண்ணையே என் வாழ்க்கை துணைவியா ஏத்துக்கிட்டு என்னோட காதல் பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த செல்வி பேர் என்ன? செல்விடா, அது கூட தெரியாதா? ஓகே ஓகே. அண்ணா, நீங்களே ஒரு சீட் எடுங்க. இந்தா கடவுள் கைவிடலடா. வணக்கம். ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பறிச்சு போடு. நிறைய சேர்ந்துருச்சு, சீக்கிரம் எல்லாத்தையும் மண்டிக்கு அனுப்பு. நீங்களா யாரா? உங்களுக்கு என்ன வேணும்? என்னடா மொத்தமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம் வந்து? ஐயா, நாங்கள் பாட்டு பாடி அசலான்னு வந்திருக்கோம். என்னது பாட்டா? எத்தனையோ பயலுவை வந்து பாடிட்டு போயிட்டானுங்க, இனி நீங்கள் தான் பாடி கிழிக்க போறீங்களோ? பாடுங்க பாடுங்க, எப்படியோ என் புள்ள சந்தோஷமா இருந்தா போதும். சரிங்க ஐயா. எனக்கு புள்ள சீக்கிரம் எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பியா. சொல்லி பாடுகிறே வளமாய் நீயும் வாழ்ந்திடவே, சொந்தமே சுகந்தமே சந்தோஷ ஊஞ்சலிலின் மனமே, சொந்தமே சுகந்தமே சந்தோஷ ஊஞ்சலிலின் மனமே, வசந்தம் வந்து வாழ்ந்திடவே வந்தம் சொல்லி பாடுகிறே, வசந்தம் வந்து வாழ்ந்திடவே சொல்லி பாடுகிறேன். வாழ்த்து சொல்லி பாடுகிறேன் வளமாய் நீயும் வாழ்ந்திடவே, சொந்தமே சுகந்தமே சந்தோஷ ஊஞ்சலில் என் மனமே.
வாழ்த்திட வந்தது சொந்தந்தான், வளமாய் வாழ்ந்திட ஆசைதான், வான் போலியும் வாழ்ந்திடவே. வாழ்த்திட வந்தது சொந்தந்தான், வளமாய் வாழ்ந்திட ஆசைதான், வான் போலியும் வாழ்ந்திடவே. மனம் கூடும் வேளையிலே மனம் வீசி. தம்பி தம்பி உங்களதான் இந்த தம்பி, அம்மா பணம் கொடுத்து அமிச்சிருக்காங்க, அம்மா எப்ப கூட்டமிச்சாலும் வந்து பாடணுமா, இதான் உங்க வேலையா தம்பி? அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே, எனக்கு பணம் முக்கியம் இல்லைண்ணே, ஒண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? வாழ போற வீட்டுக்கும் பிறந்த நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறவ தானே தமிழ் பொண்ணு, இதை போய் அவகிட்ட சொல்லுங்கண்ணே. என்னண்ணே இது? விட்ரா அவ கிடக்குற அடாவடி, கிடைச்ச வரைக்கும் லாபம், வா போலாம். என்னமோ தெரியல, அவர் வரணும், அவரோட நான் ஒரு அரை மணி நேரமாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அண்ணே. எப்படியாவது நான் அந்த பாட்டுக்காரனை சந்திக்கணும்ண. சரி விடுமா, அந்த பாட்டுக்காரன் நம்ம வீட்டு கூட்டு வரேன், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேமா. வெளியில போறதுக்குள்ள 48 மணி நேரம் ஆயிருங்கய்யா. ஏய் ஒரு வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்ன முதல் அறிவாளி நீ தாண்டா. ஐயா இந்த ஊரில் உங்களுக்கு அப்புறம் பைக் வச்சிருக்கிறது நம்ம வீட்டில் வந்து பாடினான்ல அந்த பையன்தான்யா, எப்படியாவது அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த பைக்கை சரி பண்ணி வச்சிடறேன்யா. பேசிக்கிட்டு கதரா, யாரையாவது கூட்டிகிட்டு வந்து சீக்கிரம் ரெடி பண்ணி தோல. என்னண்ணே பெரிய யோசனையில் இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, எந்த வருமானமும் இல்லை, எப்படி பொழப்பை ஓட்ட போகிறேன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு இல்ச்சை வாங்கினோ மாட்டல, அதான் யோசனையில் இருக்கேன். ஓஹோ அண்ணா, நீங்கள் தப்பு கணக்கு போட்டு தப்பு தப்பாக வாழ்ந்துட்டுருக்கீங்கண்ணே. தப்பு கணக்கு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப தப்பாயிடுண்ணே. அது சரிதான். சரி உன் அட்வைஸ் இப்போ நிறுத்து, அங்கே பாரு மொட்டைங்க ரெண்டு பேரும் சாதிக்கிற மாதிரி பறந்து வராங்க, நீ எதுவும் பேசாமல் சத்தம் போடாமல் வாயை மூடிக்கிட்டே இரு. ஆளுங்க மாதிரியா தெரியுது, தப்பான இடத்துல வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்க நீ. ஏண்டா நாங்களே வேலை செய்யாம எப்படி பெரிய ஆள் ஆகுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள்கிட்ட வந்து வண்டி ரிப்பேர் பஞ்சர் ஓட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் தர்றோம், நீ பார்த்து எத்தனை மணி நேரம் இருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு காசு கொடுத்துறேன். மச்சான் போலாம் வா.
வண்டி சிறப்பு நாடு வந்துட்டாங்க ஐயா. என்னாச்சு பாருங்க, பாத்துடா பாத்து மூலமா. பயப்படாத டாக்டர். எப்படி இருக்கு டாக்டர்? வழி விடுங்கடா டாக்டர். என் பிள்ளைக்கு என்னாச்சு? பயப்படாதீங்க, she is all right. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட பிளட் எல்லாம் நிறைய வெளியில போயிருக்கோம். இவங்க கரெக்ட் டைத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததுனால உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. நன்றி டாக்டர். இன்னைக்கு உங்க பொண்ணை நான் காப்பாத்திருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். அப்படியா? நன்றிப்பா. டாக்டர், பேஷண்ட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க. சரி போங்கப்பா. அண்ணா, என்னோட நிலைமைய பாத்தீங்களாண்ணா? என் காதல் மலர்ந்தது எப்படின்னு பாத்தீங்கல்ல? அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நல்லபடியா எழுந்து வந்தாதானே எங்க காதல் ஜெயிக்கும்ண்ணே. இன்னையோட ரெண்டு நாள் ஆச்சுன்னு அவளை பார்த்து. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன செய்யறது? டேய் மச்சான், அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா, வாடா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் வா. தம்பி, நீங்க தானே அன்னைக்கு அந்த பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க? ஆமா டாக்டர். இப்போதான் அவங்க அப்பா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. யோ, வண்டி வர்றத பார்த்தல்ல, வந்து நின்னா கேட்டு திறக்காம நின்னுகிற. தம்பி, என்ன கோச்சிக்காதீங்க. நீங்க செஞ்சது என்னமோ பெரிய உதவிதான். ஆனா அவன் சொல்றதானே நானும் கேட்டாகணும். ஏன்னா என் வயித்த நான் கழுவணும் இல்லையா தம்பி? நான் சொல்றத கேளுங்க தம்பி, போங்க, தயவு செஞ்சு போங்க. உங்களை அந்த பாவி உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காம்பா. உங்களுக்கு உதவி செஞ்சானே அந்த வேலைக்காரன், அவனையும் என்ன பண்ணானே தெரியலப்பா. ஏன் சொல்றேன்னா, அந்த வேலைக்கார பசங்க கூட ரெண்டு மூணு நாள் இங்கே ஆளவே காணும். அதனால தயவு செஞ்சு இங்கே நிற்காதீங்க. போங்கப்பா, போயிடுங்க, போங்க, தயவு செஞ்சு போங்க. சொன்னா கேளுங்க, நிற்காதீங்க, போங்க, போங்கப்பா.
அண்ணே, மனுஷனோட விதியை பார்த்தீங்களே, ஏதோ நான் பாட்டுக்கு என் வழியில் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் நிலைமையை பார்த்தீங்களே, ஒரே நாளில் உயிர் தெழுந்து ஈசல் சாகிற மாதிரி என்னோட காதல் கதையும் ஆயிடுச்சு. விட்றா விட்றா, உன் ஆசைப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், புரியுதா? சரி வா போலாம், வண்டி எடு. என்னண்ணே இது, என் மங்கையை சந்திக்க போறப்பெல்லாம் என்னென்னமோ நடக்குதுண்ணே. ச்சே, என் மங்கையை எப்படியாவது நான் சந்திச்சாகணுண்ணே. நாளைக்கு நாம அவங்க வீட்டுக்கு எப்படியாவது போயாகணுண்ணே. அட அவ்வளவுதானே, நாளைக்கு என்னடா, நான் இன்னைக்கே வரேன்டா உன் கூட. அண்ணே என்ன சொல்றீங்க? அண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன்னு இருக்கேன். எதுக்கு உண்மையாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. என் புள்ளை அப்படியே காப்பாத்திட்டேன்பா. என்ன சுத்தி எல்லாம் பேய் பிசாசுகளும் இருக்கு, சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ. இந்த ஊர்ல நமக்கு யாரையும் தெரியாது. பாப்போம், நமக்கு உதவி பண்ண யாராவது வராமல போயிடுவாங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம், யார்பானே? ஐயா இந்த ஊருக்கு நான் புதுசு. ஊருக்கு புதுசா? அப்புறம் இங்க என்ன வேலை? ஆமா, யார் நீ, எங்க தோற? ஐயா நான் ஒரு வைத்தியர். என்னது?
வைத்தியரா? வைத்தியருக்கு இங்க என்ன வேலை? இதுக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்தது இல்லையே. ஆமாங்க ஐயா, எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. நான் ஒரு ஆராய்ச்சிக்காக இங்க வந்திருக்கேன். சாரியா போச்சு போ ஐயா. முன்னையே எனக்கு யாருன்னு தெரியல, நீ என்னமோ ஆராய்ச்சி அது இதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு வர. அது இல்லைங்க ஐயா. சரி சரி, வா 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 வா, நம்ம வீட்டுக்கு வா, அங்க பேசிக்குவோம். ஐயா, எந்த ஒரு வேலையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க ஐயா. செயல்ல காட்டினாதான் எல்லாத்துக்கும் புரியும். முதல்ல என்ன உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க, மற்றதை விவரமா சொல்றேன். ஆஹா, வா வா வா, அங்க வந்தா தானே ஊ விவரம் என்னன்னு எனக்கு தெரியும். வா. யோ, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. வீடும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. பாப்போம். யோ வைத்தியர், அங்க என்ன முடிச்சிட்டு நிக்கிற? வாயா உள்ள வரங்கய்யா. ஐயா, நாத்தத்திலேயே எத்தனை வகை நாத்தம் இருக்குன்னு தெரியுமா? நாத்தத்திலேயே எத்தனையோ வகை நாத்தம் இருந்தாலும் உங்க வீட்டுல அடிக்கிற நாத்தம் சம்திங் ராங். ஆஹா, பரவாயில்லையே, பெரியாளியானே கண்டுபிடிச்சிட்ட. சரியான ஆள் தான் யானே. உங்ககிட்ட எதுக்கியா மறைக்கணும்? வா, எல்லாத்தையும் சொல்றேன். வா. வைத்தியர, சின்ன வீட்டுக்கு வஞ்சகம் செஞ்சவன், என்னையும் என் பொண்ணையும் பிரிக்க பார்த்தவன், வக்காளிவன நான் உயிரோட விடுவனா? காதலுக்கு தூது போனா, உடல் வேற உயிர் வேறன்னு தனியா பிரிச்சு எடுத்துட்டேன் பாரு. யோ வைத்தியர, உன் திறமைய இந்த பணத்துக்கிட்ட காட்டிய பார்க்கலாம். என் திறமைய காட்டுறேன். என்னயா? செயல காட்டுறேன்னு சொன்னல, அஞ்சு நிமிஷம் பொறுங்க. சொல்லி தொலையாயோ. நான் இருக்கலாம், பயப்படாதீங்க. எங்கதான் எங்காச்சும் இருப்பான், பாப்போம்.
ஐயா ஐயா, உங்க பொண்ணுக்கு நல்லது செஞ்சதுக்காக என்னை கொன்னுட்டீங்களே. ஐயோ வைத்தியர், எங்கே போய் தொலைஞ்ச? ஓ வைத்தியர் காப்பாத்தியாயோ. கொடுத்த மருந்து அஞ்சு நிமிஷம் தான் உடம்புல இருக்கும், அதுக்குள்ள எரிச்சாகணும். சீக்கிரம் வாங்க, தூங்க சீக்கிரம் சீக்கிரம் தூங்க. நீ யாருக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன். செத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாவோம். வா. சும்மா புலம்பிட்டே வராதனே, நான் கரெக்டா தானே ஓட்டிட்டு இருக்கேன். அவ நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதோட விளைவு தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கல. எடுக்கவா ஏதேதோ உள்ளுக்குள்ளே போதை ஏறுதே, தள்ளி போகவா தவறு செய்யவா அச்சச்சோ எனக்குள்ளே இந்த மாற்றமா. தனியாக நீ இருந்தாகுமா, தனியாத மோகம் இப்போ தீருமா, துணையாக நானும் வந்து சேரவா, ஆடையாக நீயும் இப்போ மாறிவா, நீயும் நானும் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கந்தான். துள்ளி ஆடவா துவச்சி எடுக்கவா ஏதேதோ உள்ளுக்குள்ளே போதை ஏறுதே. சுத்தி சுத்தி வந்த நேரம் நல்ல நேரம்தான், சொக்கி நீயும் பார்க்கும் போது மகளியும் வெப்பந்தான். தூக்கம் தானே பிடிக்கல, துணைக்கு நீயும் வரவில்லை, உனக்கு ஏனோ புரியல, எந்த நிலைமை தெரியல. வந்துதான் சேர்ந்திடு மயக்கம் தீர்த்திடு, வரும் வழியை பார்க்கிறேன் கிறக்கம் போக்கிடு. துள்ளி ஆடவா துவச்ச
முயற்சி எடுக்கவா ஏதேதோ உள்ளுக்குள்ளே போத ஏறுதே. சொன்னா உனக்கு புரியல, சின்ன பொண்ணா சிணுங்குற, போகாதே நீ தூரந்தான், கிட்ட வாரே நானந்தான், ஏனோ இந்த வேகந்தான், பின்னவாரே நானந்தான், தொல்லி ஆடவா துவச்சி எடுக்கவா ஏதேதோ உள்ளுக்குள்ளே போத ஏறுதே, தள்ளி போகவா தவறு செய்யவா அச்சச்சோ எனக்குள்ளே இந்த மாற்றமா, தனியாக நீ இருந்தாகுமா தனியாத மோகம் இப்போ தீருமா, துணையாக நானும் வந்து சேரவா, ஆடையாக நீயும் இப்போ மாறிவா, நீயும் நானும் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கந்தான், துள்ளி ஆடவா துவச்சி எடுக்கவா ஏதேதோ உள்ளுக்குள்ளே போத ஏறுதே. என்ன யார் ரத்னசாமி அப்படி இருக்காருங்க? அப்புறையா என்னையா ரத்னசாமி, நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ மட்டும் இந்த அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டையை போட்டுட்டு இருக்க, உலகம் எப்படி முன்னாடி போயிட்டு இருக்க, நீ மட்டும் ஏன் இப்படி பின்னாடி போயிட்டு இருக்க? என்னங்க ஏன் உலகம், எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு உலகமே என் தம்பி, இந்த காடு தோட்டம் இதாங்க ஐயா. இப்போ என் தம்பி தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவனுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் காலம் அவ்வளவுதான் ஐயா. ஆஹா அப்படியா, இரு இரு. இங்க இருக்கு ஓய், இது அருமையான இடம், இங்க தண்ணி இருக்கும். சரிதான் ஐயா. யோ வைத்தியர், பிறந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஆளா பிறக்கணும்யா? ஆமாங்க, அந்த ரத்னசாமிக்கு கொஞ்சம் பணத்தை குடுக்கிற மாதிரி குடுத்து பல லட்சத்தை எழுதி வாங்கிட்டேன் தெரியுமா? ஓ, நான் பிறக்கும் போது சல்லி காசு கிடையாது ஐயா அப்பனுக்கு, நான் வளர வளரதான் இவ்வளவும் சேர்ந்துச்சு, ஊர்ல எத்தனை பேரை ஏமாத்தி எவ்வளவு லட்சத்தை சேர்த்திருப்பேன்னு தெரியுமா? அதுலதான் நீயும் வாழற. என்ன நோமாங்கய்யா வாயா, போச்சு தம்பி. ஆமாண்ணா, ஆமாண்ணா, நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். வணக்கம் ரத்னசாமி. வணக்கண்ணே.
என்ன யார் ரத்னசாமி, இப்பெல்லாம் மஞ்ச பையன் கையுமெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, போயும் போயும் அந்த முதல கிட்ட போய் மாட்டிக்கிட்டேயா? என்னமோ ஏதோ, போ, உன்னெல்லாம் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். புரியுது. இந்தாங்கய்யா. எப்படி இருக்கு சரக்கு? ஐயா கும்பிடுறோம். இங்கே வணக்கம்யா. வாயா ரத்னசாமி, வா. ஐயா எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பணம் வேண்டாங்க ஐயா. ஏயா, இத்தனை நாளாக நாங்கள் கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு ஏதோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் ஐயா. ஆஹா, இந்த பணம் வந்ததுலேருந்து ரொம்ப பயமாக இருக்குங்கய்யா. எங்கள் நிம்மதியே போச்சு. எங்களுக்கு இவ்வளவு பணம் வேண்டாங்க ஐயா. அதனால் இந்த பணத்தை நீங்கள் திரும்ப வாங்கிட்டு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த எங்கள் பத்திரத்தை எங்களுக்கே திரும்ப கொடுத்துருங்க ஐயா. இந்தாங்க ஐயா நீங்கள் கொடுத்த பணம். என்னது பத்திரம்? ஆமாங்க ஐயா. என்னது திருப்பி கொடுக்க? பத்திரங்கய்யா. இந்தா இதை தர்றேன், இதை பத்திரமா வச்சு குடி. நல்லா ஜாலியா இருக்கும். பத்திரத்தை கொடுங்கய்யா. இதெல்லாம் பார், அதை விட்டுட்டு அதை கொடு இதை கொடுன்னு சொன்ன பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, உரிச்சிடுவேன். யோ வைத்தியர், நீ என்ன நண்பன், இவன் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறான், நீ பாட்டு குடிச்சிட்டே இருக்கிற, இதுக்காக தான் உனக்கு இவ்வளவு ஊத்தி கொடுத்தனா? பாடுவா ஓடுறவனா சொல்றாருல, குடினா குடிச்சிட்டு போக வேண்டியதுனா? அதை விட்டுட்டு அதை குடு இதை குடு. உட்கார பண்றீங்க. அஞ்சுக்கு சொத்த பசங்களா ஐயாவை எழுந்து பேசுறீங்களா? தம்பி, ஒரு ஈ எறும்பு கூட கடிக்காம உன்னை வளர்த்து
இப்படி இன்னொருத்தண்ட அடி வாங்க வச்சுடா தம்பி. தம்பி, நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி நம்மளை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்களேடா தம்பி. இந்த உலகத்துல உண்மையா நடக்கிறவங்களுக்கு வேலையே இல்லையடா தம்பி. இது ஒரு ஏமாத்து உலகம்டா. எல்லாத்தையும் இழந்து இப்படி நிக்கிறமேடா. என்ன மன்னிச்சிடுறா தம்பி, நான் அவசரப்பட்டுட்டா. தம்பி அழாதடா. சந்தோஷமா இருக்கியா ஐயா? இது நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கையா, அத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். போயிட்டு வாங்க. யோட இருந்தா சரி வர. ராமே ஆண்டாலும் ராவன ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. கேட்டா கொடுக்கிற சாமி நீ தாண்டா தாடா டாடா 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 டா.
யாராது? யாரு? யாராது? யாரா? யாரு? யாரு? எங்கடா இருக்க? யாரு? யாரு? யாராங்க? யாரு? யாரா? இனிமே உங்களுக்கு நான் தான். அடே அடுறா, இந்தா விடுறா, இந்தா இன்னொரு பாட்டில் கூட. உங்களுக்கு என்னடா வேணும்? பணம் வேணுமா பொண்ணு வேணுமா? பாத்துக்கிறேன்.
தெரியாது உங்களுக்கு நான் கடவுள் புரியுதா? நான் கடவுள். நான் தான் சரக்கு வாங்கி கொடுத்தா நான் அப்படியே மயங்கிருவேன் தண்ணீர்ல இப்ப விழுற சத்தம் கேட்டது, ஆனா சுத்தி பார்த்தா யாருமே இல்லன. Oh, my God.
டேய், நான் பாட்டு பாடி சம்பாதிச்ச 10,000 ரூபா பணம் இருக்குடா, அதை தரேன், பத்திரமா போயிட்டு வாங்கடா. டேய், போனது லெட்டர் போடுங்க, ஃபோன் பண்ணுங்கடா. என்ன டேய் மச்சா, இந்த ஊர்ல எங்களை நம்பி ஒருத்தன் ஒரு பைசா தர மாட்டான்டா, ஆனா நீ எங்களுக்காக 10,000 ரூபா கொடுத்துருக்க மச்சா. டேய், இதை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். அழாதடா டேய், எல்லாம் சரியாடுடா, விடுறா விடுறா, அழாத. டேய், சின்ன பையன் மாதிரி எழுதிட்டு இருக்க. தனக்குத்தானே உழைத்து பெரிய ஆளானவன் மனிதனே கிடையாதுடா. பிறருக்காக உழைத்து தனக்காக வாழ்ந்தவன் தான்டா மனிதன். அதுல நானும் ஒருத்தன்டா. ஆமாடா. அழாதடா மச்சான், அழாத. டேய், அழாதடா. நான் இருக்கடா மச்சான். பாத்து போயிடு வாடா. என்ன? போயிடு லெட்டர் போடுடா. நான் ஃபோன் பண்ணுங்க. பாத்துடா. பாத்து போங்க. போயிடு வாடா, போயிடு வாடா. பத்திரம். சரிடா. பாத்துக்கடா. போயிடு வாடா. பாத்துடா. அப்படியே போயிடு. பாத்துடா. அத்தை வணக்கம், மாமா வணக்கம். அது மாமா. என்ன பத்தி தெரியணும்னா அங்க 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 கேளுங்க. இங்க பாரு, நீ பாட்டு என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்ணு கூட உறவு இருக்குன்னு சொல்லிட்ட. ஆனா ஒண்ணு, அவ மட்டும் இல்லன்னு சொல்லிட்டா நீ வந்த வழியில இருந்து திரும்பி போகவே மாட்டடா. கேட்ட, நீ போல. ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து உறவுன்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்கியா? போல. மல்லிகை தோட்டத்தில் மொட்டு மலர்ந்தது, பூமணம் வீசது, புன்னகை செய்து எல்லாமே அது உன்னாலே.
கேட்டதுனால நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கிடைச்சிருச்சா. ஆமாண்டா, அவர் நமக்கு தெய்வம்டா. எப்படா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? என்னடா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு தகவல் கூட இல்ல. பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஆளே மாட்டீங்கடா, பேசாம போறீங்க. அண்ணா விடுங்கண்ணே, நம்ம பசங்க தானே இவங்க. ஆமாமா, நம்மள விட்டா இவங்களுக்கு வேற யார் இருக்காங்க? இவங்களையும் கூப்பிட்டு மங்க வீட்டுக்கு போலாம். சரி போலாமா? மச்சான், ஒரு முக்கியமான கால் இருக்கு. சரிடா சரிடா, பேசிட்டு வா. அண்ணா, தற்செயல எங்க ஃப்ரெண்ட் எங்களை பார்த்துட்டான். நாங்கள் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்திருக்கதா நினச்சிருக்கான். இப்போ மங்க வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கூப்பிடுறேன். இப்போ என்னென்ன பண்றது? அப்படியா, இவன் ஏன் என் வழியில் வந்து மாட்டிக்கிறான்? நான் பார்த்துக்கிறேன். ஆ சரிண்ணே, ஆ ஆ ஆ சரிண்ணே, ஆ ஆ அப்படியே பண்ணிடுறேண்ணே. ஆ ஹே, சரி வாடா போலாம், வாடா வாடா. டேய் பார்த்து போடா, அன்னைக்கு மாதிரி தண்ணியில் கவுத்து விட்றாத. வாங்கடா மச்சான். வரும்போதெல்லாம் அங்கேயே பார்க்க முடியல. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, உள்ள போய் பார்ப்போம். ஏன்டா வந்தது? சரி, நான் கேக்குற கேள்விக்கு கரெக்ட் பதில் சொல்லுங்க. நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மாவை ஏன் கூட்டிட்டு வரல? அது வந்து சரி, பத விடு, இப்ப நல்லா தானே இருக்கும். இல்லைங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. நம்ம உடனே இப்ப உங்க வீட்டுக்கு போகணும், என் அத்தை மாமாவை சந்திக்கணும், சந்திச்சே ஆகணும். வாங்க போலாம், எந்திரிங்க வாங்க. போலாம். ஹலோ, அப்பா. ஒண்ணு இல்லப்பா, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. உடனே நீங்க இங்க வாங்கப்பா. எங்க அமைதி ஆயிட்டீங்க? மங்க மங்க மங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? கதவு துற.
அப்பா மங்க என்னம்மா 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 ஆச்சு வாமா ஏம்மா என்ன என்ன என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா கவலைப்படாதம்மா வா போலாம் நான் மாப்பிள்ள என் பொண்ணை என் கண்ணெதிரிக்கே குடும்பப்படுத்துறீங்கல்ல உங்களை எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன் நீங்க போங்க சீக்கிரம் போங்க நீங்க சீக்கிரம் போங்க காலடியில வந்து எப்படி விழுந்து கிடக்கிற பாத்தியா ஆ
அண்ணா என்னடே வந்தவங்கள அழைக்கணும், வெளிய நின்னுட்டு இருப்பானுங்க. சரி வா போலாம். என்ன இது, வீட்டுக்குள்ள யாரையும் காணோம்? எல்லாமே மர்மமான முறையில் நடந்துட்டு இருக்கு. மங்கையை வேற சந்திக்க முடியல. உள்ள வாங்க சார். எங்கடா தோ சார்? ஏண்டா சார், நீங்களே தப்பு பண்ணிட்டு நல்லவன் மாதிரி வந்து
இன்ஃபர்மேஷன் கொடுக்கறீங்களா? இல்ல சார். வெளியே ஒரு நண்பன் இருக்கான்னு, உள்ளுக்குள்ள ஒரு நண்பன் இருக்கான்னு, என்னதான் நடக்குதுங்க? அவனையும் காணும் இவனையும் காணும் சார். நானும் என் நண்பனை தான் சார் வந்தோம். இங்க ரெண்டு பொணத்தை பார்த்தா சார், அதனால தான் சார் உங்களை கூட்டிட்டு வந்தோம். அவனை பார்த்தாலே ஏதோ கொலை பண்ற எமோஷனல் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அவன் தான் உன் நண்பனா? இல்ல சார், அவனை பார்த்தா அப்படிதான் சார் தெரிஞ்சுது, அதனால தான் சார். ஆனா என் நண்பன் அப்படி இல்ல சார், ரொம்ப நல்லவன். நடிக்கிற எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது. உன்னை ஸ்பெஷலா அந்த ரூம்ல வச்சு விசாரிக்க போறேன். என்னடா, உன் நண்பன் நல்லவன்னா அவன் இங்கே இருக்க வேண்டியதானே? வெளியில வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு உள்ள வர்றதுக்குள்ள ஆளே காணோம். இதுல ஏதோ மர்மம் இருக்கு, உண்மையை சொல்றான். ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க ஐயா. வாய மூடு, சத்தம் போடக்கூடாது. மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு காட்டு, ஒழுங்கா காட்டு. போ, போடா. கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயோ கதவத்தர போல. பாருங்க சார். என்ன ஒண்ணு பண்ணிக்கிட்டு இதை விட்டு அந்த பொண்ணு பாவம். நான் சொல்ல வைக்கல. என்னடா உங்க கேஸே வித்தியாசமா இருக்கு. நீயும் சந்தேகப்படும்படியா இல்ல? எப்படி எப்படி அந்த குலம் நடந்துச்சு? ஐயா உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆ ஹலோ சார், நான் ஜெகன் பேசுகிறேன் சார். சார் அந்த பங்களாவில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ரெண்டு பொணம் கிடக்குது சார். சந்தேகப்படும்படி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆமாம் சார், இப்போ நான் அவனை விசாரிச்சிட்ருக்கேன் சார். இப்போதைக்கு நான் பாடி ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட இருந்து பேசுகிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. தம்பி அவசரப்படாத, போலீஸ் வந்துட்டு இருக்கு. முதல்ல நாம் இங்கிருந்து போகணும். உட்கார்ந்து ஐயா, நீங்க யாரு? உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்களை ஆளை பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களை கொலை பண்ண வந்தது யாரு? என்னம்மா ரொம்ப சோகமா வர, எங்க போயிட்ட அந்த பைய? குழந்தை குட்டிங்களெல்லாம் காப்பாத்தன இல்லையா? இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? அதான் வெளியூருக்கு போய் சம்பாதிக்கலான்னு போயிருக்காரு. நீங்களும் தான் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உன்னத்தையும் காணும். எப்பல என் ஆராய்ச்சியோட ரகசியத்தை உனக்கு காட்டுற. வா வாமா வா, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு உனக்கு காட்டுறேன். வா. இதுதான் என்னோட ஆராய்ச்சி கூடம். பாத்தியா எப்படி இருக்குதுன்னு? சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாரு பொறுமையாரு.
ஐயோ வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுடுங்க. பொறுமையா இரு, பொறுமையா இரு, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஒரு பெரிய அதிசயத்தை பார்க்க போற. பொறுமையா இரு, பொறுமையா இரு, நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப நீ யார மாற நினைக்கிறியோ அதே மாதிரி மாறிடுவேன். என்னுடைய ஆராய்ச்சி வீண் போகல, என்னுடைய ஆராய்ச்சி வீண் போகல. நீ ஒன்ன மாதிரியே மாறணும் நினைச்சிட்டு இருக்க. 1 2 1 2 என்ன மாதிரி இருக்காங்க? நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. உங்களை குழப்பம் வந்தது யாரு? அதுவும் என்னோட மங்கையோட வீட்டுல. நான் அவளை சந்திக்க வரும் போதெல்லாம் ஏதாவது நடக்குது. என்னோட மங்கைய, என்னோட மங்கைய என்னால சந்திக்கவே முடியலையா. தம்பி கொஞ்சம் நிறுத்து. மங்க நான் சொன்னீங்க. ஓ ரைட் ரைட், மங்க உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காப்பா. அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுப்பா. ஒரு காலத்துல காசுக்காக சில தப்புகளை பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த பாவிக்கு பயந்துதான் இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா. உங்களுக்கும் மங்கைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்ப்பா. ஐயா, 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 நானும் என் மங்கையும் விரும்பினது உண்மைதான்யா, ஆனா கல்யாணம்ங்கிறது நடக்கவே இல்லையா, நடக்கவே இல்லை. என்ன சொல்ற? ஆமாயா, கல்யாணமே நடக்கலையா? ஸ்டாப் ஸ்டாப், கொஞ்சம் பொறுமையாரு. தம்பி நான் சொல்றத கேளு. மங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மங்க என்ன ஒரு நாள் சந்திக்க வந்தா பாருங்க. வீட்டுல உன் கூட இருக்கிறது யாருமா? என் கணவர் தான். உன் கணவர்னா இப்படி ஒரு கொலவெறியோட வாழ வேண்டிய அவசியம் என்னமா? அவர் வந்துட்டாருங்க. சரி, சந்தேகப்படும்படி நடக்காத, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், பொறுமையா. சரிங்கய்யா.
என்னடா செல், ஐயோ என்னடா செல், ஐயோ நீ வந்து மாட்டிக்கிட்டியடா செல்லோ, ஐயோ அப்பா பண்ணதுக்கு நீ வந்து மாட்டிக்கிட்டிய. எப்போது என் முழு உருவத்தையும் பார்த்தாயோ அப்போதே என்னை வெறுத்து விடுவாய் என்று எனக்கு தெரியும். நான் உன்னை உன் காதலன் போல் ஏமாற்றி கல்யாணம் செய்ததற்கு காரணம் உன் அப்பா. என் அண்ணனுக்கும் எனக்கும் செய்த துரோகத்திற்காக தீர்த்து கட்ட முடிவு செய்தேன். உங்கள் குடும்பத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்று முதலில் முடிவெடுத்தேன். அந்த முடிவில் தான் உன் அப்பாவிற்கு உடந்தையாக இருந்த டாக்டரை பயன்படுத்தி எனக்கு சில சக்திகளையும் சில வலிமைகளையும் அவனிடம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு ஒரு பாச வெறி பிடித்த மனிதனாக மாறினேன். ஆனால் நான் என் வாழ்க்கையில் கண்ட முதல் பாசம் என் அண்ணன். எனக்கு தெரிந்ததெல்லாம் என் அண்ணன் பாசம் மட்டும்தான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் முதலிரவில் உன் பாசத்தை உன் காதலன் என்று நினைத்து உன் மனதில் உள்ளதை என்னிடம் பேசினாய். அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் உலகத்தில் எத்தனையோ பாசம் இருக்கின்றன. ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் உன்னை கொள்வதற்கு தடையாகிவிட்டது. எந்த பாசத்திற்காக வெறித்தனமாக அலைந்து திரிந்து என் உயிருக்குயிராக இருந்த என் அண்ணன் சாவதற்கு காரணமாக இருந்த அனைவரையும் என் அண்ணன் மேல் வைத்த பாசத்திற்காக கொலை செய்து விட்டேன். ஆனால் உன்னை கொள்வதற்கு என் மனம் வரவில்லை. நீ முதலிரவில் காட்டிய பாசம் என்ன பாசம் என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது என் வெறித்தனத்தை விட்டு மனிதனாக வாழ நினைத்தாலும் வாழ முடியாது. சட்டம் என்னை விடாது. ஆனால் என்னிடம் உள்ள சக்தியை வைத்து என்னால் வாழ முடியும். இப்பொழுது யாரும் எனக்காக இல்லை. இந்த உலகத்தில் நான் இன்று தனியாக நிற்கிறேன். ஒருவனை ஆசைப்பட்டு விட்டால் அவனிடமே வாழ வேண்டும் என்று மனது துடிக்கும். ஆனால் நீ நினைத்தவனோ வேறு, உன்னை தொடாமல் வாழ்ந்தவனோ வேறு. ஏதோ ஒரு சின்ன அல்ப ஆசை என் மனதில் பட்டுவிட்டது. அந்த ஆசை நீடிக்காது என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நானோ ஒரு குற்றவாளி. சட்டம் என்னை உயிரோடு விடாது என்றும் எனக்கு தெரியும். அப்படி நான் இறந்துவிட்டால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், நான் இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு நல்ல மனிதனாகத்தான் பிறந்தேன். ஆனால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒற்றுமை வேற்றுமை பணம் பொருள் ஆடம்பர வாழ்க்கையை தேடி குறிக்கோளாக அலைந்து கொண்டிருக்கும் சில மனிதர்கள் இன்னும் நம் நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் மீது இந்த சட்டம் ஒரு கண் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அதை சட்டம் செய்யுமானால் என்னை போல் ஒருவன் இந்த உலகத்தில் உருவாக மாட்டான். அனைத்து உலக மக்களும் சமமாக வாழ்வார்கள் என்பது என்னுடைய கருத்து. என் சடலத்தை இந்த உலகத்தின் மண்ணில் அடியில் கொண்டு செல்லும் பொழுது என்னை ஒரு குற்றவாளியாக புதைக்கக்கூடாது.
இவன் குற்றவாளி அல்ல, குற்றவாளியாக ஆக்கப்பட்டவன் என்று இந்த சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டிய கடைசி உதவி. ஆனால் நான் சாவதற்கு முன்னால் உன்னை ஒரு தடவையாவது பார்த்துவிட்டு தான் சாவேன். ஒரு பாவம் செய்யாதவடா, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவன கொண்டுட்டல, இவளை விட்டுறா. டேய் சொன்ன கேளுடா, டேய் வேடா மங்க மங்க மங்க. ஐயோ கடைசியில் நான் உன்னை இந்த நிலைமையில தான் சந்திக்கணுமா?
விழித்தேனே உயிரே எங்கு சென்றாயோ உன்னை அழைத்து சென்றவனோ அந்த காலமாயவனோ உன்னை அழைத்து சென்றவனோ அந்த காலமாயவனோ மரண தேவன் அருகில் சென்று அமைதி அடைய போனாயோ காதல் கீதம் பாடுகிறேன் வானில் நிலவை தேடுகிறேன் காதலனும் கவிதைகளை தந்தவளே வாசலில் எனக்காக சொக்க தங்கமே காத்திருப்பாய் இதய ராகம் கேட்பதற்கு நான் விண்ணில் பறந்து வந்து நான் உன்னிடம் சேர்ந்திடுவே நான் விண்ணில் பறந்து வந்து நான் உன்னிடம் சேர்ந்திடுவேன் இந்த காதல் புனிதமாம் இறைவன் ஏற்றிய தெய்வமாம் காதல் கீதம் பாடுகிறேன் வானில் நிலவை தேடுகிறேன் காதலினும் கவிதைகளை தந்தவளே
நேரா போய் பார்க்கலாம் வாங்க. எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே. இன்னைக்கு அவனை விடக்கூடாது சார், மாட்டினா சுட்டுருங்க சார். சார் ஜாக்கிரத. என்னாச்சு இருக்க, என்னாச்சு? ஓய் Huh?
இத வச்சு தானடா நீ ஆட்டம் போட்ட? சார் விடாதீங்க, சுட்டுருங்க. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாது, செத்து போடா. சவுடா கூட்டு வருவா சார், ரொம்ப நல்லவன் சார். எனக்கு யாரா இருக்கா? ஐயோ நண்பா, ஐயோ கடவுளா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். Thank you.
நண்பா. நீ என்னடா என்னைக்கு அவன் நம்ம கூட இருப்பான்? என் வாழ்க்கையிலே நான் தெரியாம செஞ்ச முதல் தப்பு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா. இனிமே என் மங்கை இல்லாத உலகத்துல எனக்கும் வாழ விருப்பம் இல்லடா.